சண்டேனா ஒரு ஸ்பெஷல் தாங்க. நல்ல ஸ்மெல்ல நல்ல பாயிலா இருக்கு. கறியோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கு, சுக்காவாக இருக்கு. பாருங்க அப்படியே உதிர்த்து பாருங்க, அப்படியே வளைச்சு. ஹாய் ஹலோ பெபிள்ஸ் வியர்ஸ். சண்டேனா ஒரு ஸ்பெஷல் தாங்க. எப்பொழுதுமே எல்லாத்துக்கும் வந்து ஒரு சண்டேனாவே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி அதை விட எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சுங்களா. ஏன்னா இன்றைக்கி சண்டேனா பிரியாணி சாப்பிட்றோம். அது என்ன பிரியாணினா முகல் பிரியாணி. ஃபஸ்ட்டு கடையை பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் ஊர் பேரை சொல்லட்டுமா? வாங்க. இதாங்க நம்ம சாப்பிடக்கூடிய ஹோட்டல் முகல் பிரியாணி. சின்ஸ் 2002 20 வருடமாக இவங்க வந்து இந்த ஹோட்டல் நிர்வகிச்சு வராங்க. முன்னாடி கொஞ்சம் தள்ளி இருந்துட்டு இப்போ வந்து புதுசாக இன்னோவேஷன் முறையில் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குங்கன்னா தஞ்சை மாநகரத்தில், அதாவது சரபோஜி காலேஜ் ஹாஸ்டல் ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. ஆப்போசிட் தான் இப்போ நான் நிற்கிற இது ஹோட்டல். இதுக்கு ஆப்போசிட் தான் சரபோஜி காலேஜ் ஹாஸ்டல். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நியர் பஸ் ஸ்டாண்ட், நியூ பஸ் ஸ்டாண்ட். அப்படியே வந்தீங்கன்னா யார்கிட்டாலும் சொல்லுவாங்க. இது மெயின் ரோட்டில் தான் இருக்குது. வாங்க அதிக நேரம் பேச வேணாம், சாப்பிட்டுட்டே பேசுவோமா? போகலாமா? வாங்க. உள்ளே உட்காந்தாச்சு. எங்கே? முகல் பிரியாணி ஹோட்டல் உள்ளே உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு மெனு கார்டை கேட்டேன். இங்கே ஆக்சுவலாக முகல் பிரியாணி தான் பிரியாணிக்கு ஃபேமஸ் தான், பிரியாணி சாப்பிட தான் வந்திருக்கோம். ஸோ என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னா, இங்கே லஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பிரியாணி தான் இங்கே வரணும். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, எக்கு பிரியாணி, எம்டி பிரியாணி, புலாவ், மட்டன் குருமா, மட்டன் காம்போ பிரியாணி, இது நாங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ப்ரையாரிட்டியே வந்து பிரியாணி தாங்க. ஸோ அதனால் முகல் பிரியாணி சாப்பிட வந்துடும். ஆர்டர் பண்ணியாச்சு, பிளேட்டும் வந்துருச்சு, ஆனால் இன்னும் பிரியாணி வரல. மட்டன் 365 ஸ்பெஷல்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பாருங்க. ஸோ இது ஒன்று சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து ஒரு புரட்டுமே அதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே சாப்பிட முடியாது. ஒரு சில இங்கே என்ன ஸ்பெஷலோ அதை மட்டும் சாப்பிடும். சரிங்களா? வரட்டும், சாப்பிடுவோம். நீங்களும் வரீங்க, சாப்பிடுவோம். முகல் பிரியாணியில் மட்டன் முகல் பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு. இது பாருங்கள், அதுதான் இது தாளிச்சா. இதை பற்றி சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். இது வந்து ஜாமு, விரால் மீன். பாரு இவன் பார்த்தீங்கன்னா மட்டன் 365, மட்டன் 365. இவனை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா மட்டனை? நல்ல பாயிலாக இருக்குது. அந்த கறியோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, சுக்காவாக இருக்கும், நல்லா அப்படியே ட்ரையாக வச்சுருக்கு. இது வந்து ஃப்ரைடு ஆனியன், நல்ல சின்ன சின்ன பீஸாக போட்டு நல்ல வறுத்து நல்ல மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சு செஞ்சால் தான் இந்த மாதிரி வருங்க. நல்லா டேஸ்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அடுத்து இவன்
மீன் டே 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 மீன் தொண்டையில் அப்படியே வலிக்கிட்டு போகுது பாருங்க. மீன்னாலே கொஞ்சம் விராலி மீனாக கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அது உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், இதில் இதில் லைட்டாக லெவன் புழிஞ்சு அப்படியே இதை ஆனியனை வச்சு அந்த ஆனியனோட இதுவும் அந்த எலுமிச்சம்பழம் சாரோட புளிப்பு தன்மையும் மீனோட அந்த லைட்டாக காரம் லைட்டாக தான் இருக்குங்க, காரதும் செம்மையாக இருக்குது. இப்போ தான் இதெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷு, நிறையா சைட் டிஷ் இருக்குது. பட் நான் சொல்லிட்டு வந்து ரெண்டு ஐட்டம் தான் சொல்லியிருக்கேன், நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, அதை காமிச்சிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆயிலெலாம் நல்ல ஒரு ட்ரையாக தாங்க இருக்குது, ஆயிலெலாம் ட்ரையாக தாங்க. இது முடிச்சாச்சு, இவனை அப்படியே இங்கே வச்சுட்டு இவனை இந்த மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, மட்டன் சுக்கா, விரால் மீன். ஓகேவா சார்? ஒரு கஸ்டமரு மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கான்னு சொல்கிறார். பீஸை பார்த்தீங்களா, நல்ல வலுவான பீஸா இருக்கு. அப்பா ரைட்டு, இவனா அப்படியே வச்சு பாருங்க. கறியை பார்த்தீங்களா, இந்த பாருங்க, இந்த பாருங்க, அப்படியே உதிர்த்து பாருங்க. இந்த பிரியாணியோட முதோ ஃபஸ்ட்டு இதே வந்து எப்படின்னா இந்த கறி தாங்க மேட்ருங்க. பாருங்க திரி திரியாக அந்த இதுதான் இந்த நமக்கு சாப்பிட தூண்டுற உணர்வே இதுதாங்க கொடுக்குது ஃபஸ்ட்டு. அதாவது ஒன்று சொல்கிறாங்க, என்னடா ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இந்த இதமான ஏசியில் பாருங்க, ஏசி இதமான ஏசியில் கொஞ்சம் பதமான இடத்துல கொஞ்சம் சூடான பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதுதாங்க வரும் காட்டிட்டு கறி. இந்த சீரக சம்பா ரைஸ் உங்கள்ட்ட காட்டு, இந்த இதை நெய்யோட வாசமும் அந்த சீரக சம்பவம் மனமும் ஆஹா டே வரும். அதாவது ஒவ்வொரு கடையிலும் ஒரு ஸ்பெஷல்னா இந்த கடையில் அல்டிமேட். என்ன சொன்னாக்கா நம்ம ஸ்டைல் நல்லா அப்படி வச்சு இந்த மட்டன் 365 வச்சு அப்படியே அது ஒரு ஃபீல் இருக்குது. பிரியாணி சாப்பிடும்போதே அது ஃபீல் இருக்குது. அதுவும் இந்த பிரியாணி அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, அதுக்கு சாப்பிட்ற ஒரு மன திருப்தி இருக்குது. அடுத்த ஸ்டைல் என்ன, பிரியாணிக்கு போகிறது தால்ச்சார் அப்படியே லைட்டாக இந்த கத்திரிக்காயோட தாளிச்சா போட்டு எலும்பு இருக்கான்னு பார்க்குறேன். இதே இருக்குங்க, இங்கே பாரு ஃபஸ்ட்டு எலும்பு. கத்திரிக்காய் எடுத்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே பட்டும் படாமல் புரட்டி உள்ளே தாளிச்சா இருக்கான், மேலே இவன் இருக்கான், அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்துட்டு உள்ள எலும்பு இருக்குது அதை எடுத்துறேன். அப்படியே வச்சு அப்படியே வளைச்சு அந்த தாளிச்சாவோட பருப்பு ஸ்மெல்லு அந்த மாங்காய் ஸ்மெல்லு இது ஜாமுங்க. இது கடைசியாக சாப்பிட்றது
இவன் இவனை பற்றி தான் தெரியும், இவன் தயிர் வெங்காயம். அதாவது இதில் நிறையா மெனுக்காடு நிறையா இருக்குது, நிறையா வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. இது வந்து லன்ச்சு, இது வந்து டின்னர், டின்னருக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் தஞ்சாவூர் வந்தீங்கன்னா இந்த முகல் பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். முகல் பிரியாணி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. பிரியாணியாக நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, பட் இது ஒரு நல்ல ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதாங்க இறால் மீன். அதே போல் இவன் மட்டன் 365. இங்கே வந்து ஒரு இந்த ப்ரையாரிட்டி ஃபுட்டுன்றது இதில் ஒரு இது ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதை ஆர்டர் பண்ணிட்டோம். மற்றபடி நிறையா வெரைட்டிஸ்லாம் இருக்குது. பிரியாணிலேயே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி இருக்குது, சிக்கன் பிரியாணி இருக்குது, நாங்கள் மட்டன் பிரியாணி மட்டும் உங்களுக்கு. அப்புறம் என்ன, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கேண்ணா, பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பை.